அனாதை இறந்து கிடந்திருக்காரா விஜயகாந்த் பண்ண டிரெக்டர் விஜயகாந்த் நடிப்புல ஹேவியம் ஓட தயாரிப்புல அவங்களோட 150வது படமா வெளியான படம் தான் மாநகர காவல் இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் படத்தை இயக்குனர் எம் தியாகராஜன் இன்னைக்கு அதே ஹேவியம் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல இருக்க பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இறந்து கிடந்திருக்காருன்னு செய்தி வந்திருக்கு உடனடியா அவரோட உடலை மீட்ட போலீஸ் மருத்துவமனையில ஒப்படைச்சிருக்காங்க சினிமாவை நம்பி மாநகர காவல் அப்படின்ற திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் இறுதியில இறந்ததுக்கு அப்புறமா மாநகர காவலர்கள் மருத்துவமனையில ஒப்படைச்சது பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு சினிமா ஒருத்தர எந்த அளவுக்கு வேணும்னாலும் புகழோட உச்சில கொண்டு போய் வைக்கும் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற புகழையும் பணத்தையும் கலைஞர்கள் எல்லாரும் அவங்களோட ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும்னு எழுத்தாளர் சுஜாதா கூட சொல்லியிருக்காரு ஆனா பாதி பேருக்கு மேல அதை யோசிக்கவே மாட்டாங்க சினிமா ஒரு மாயை அப்படிங்கிற விஷயத்த மறந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த டிரெக்டர் இப்படி இறந்து கிடக்கிறாருன்னு கேக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுவும் விஜயகாந்த் மாதிரி பெரிய ஆக்டரோட படம் பண்ண ஒருத்தருக்கு இப்படி ஒரு முடிவான நினைச்சு கூட பார்க்க முடியல டிரெக்டர் எம் தியாகராஜனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்தியா கிளட்ச் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம்